ஆண்டவரின் சுகுமார் இயேசுவின் நாமத்தினாலே சியோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா சங்கீத 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி பல பொல்லாதவர்கள் இருப்பார்கள். பல காரியங்களை நமக்கு விரோதமாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது. அவர்களை குறித்து நாம் யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்மை சுற்றி பலர் நம்மேல் பொறாமை கொள்வார்கள், நம்மேல் தவறாய் பேசுவார்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள், நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்க, நமக்கு சமாதான இன்மையை கொடுக்க பல சூழ்ச்சிகளையும் பல வார்த்தைகளையும் பேசுவார்கள். ஆனால் என கருமையானவர்கள சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையார். ஆம், அவர்களை குறித்து எரிச்சல் அடைய தேவையில்லை. எரிச்சல் என்றால் என்ன? கோபம், மூர்க்கம். ஆம், அப்படிப்பட்ட கோபமும் மூர்க்கமும் பொல்லாதவர்களுக்காக நம்முடைய யோசனையிலிருந்து வரக்கூடாது. அப்படிப்பட்ட கோபம் கர்த்தருக்கு விரோதமான பகை. தாவீதை குறித்து பாருங்களேன், தாவீது முன்னேற விடக்கூடாது என்பதற்காக அவன் கூட பிறந்தவர்கள், அவன் கூட இருந்தவர்கள், அவனுக்கு துணையாய் வந்தவர்கள், அவனுடைய பிள்ளைகள் என்று பலர் சொல்லலாம். தாவீதோட வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றத்திற்கு எதிர்த்து நின்றவர்களாய் இருந்தார். ஆனால் தாவீது அவர்களை குறித்து சற்றும் யோசிக்கல. ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கல. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்து கொண்டு போயிட்டே இருந்தான். கருமையானவர்ல, இன்றைக்கு நாம ரோட்ல போகும்போது கூட பலர் என்ன செய்வாங்க, வண்டி ஓட்ட தெரியாம அப்படி இப்படி ஓட்டுவாங்க. அப்படி அவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடைந்து கொண்டு போவோம்னு சொன்னா நிச்சயம் நாம சரியா வண்டி ஓட்ட முடியாது. அதே போலதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நாம சரியா போயிட்டே இருப்போம்னு சொன்னா பலர் பொல்லாதவர்கள் நமக்கு தடையாய் வருவார்கள். நம்மளை பலர் ஓவர் டேக் பண்ணும் நினைப்பாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண நினைப்பார்கள். ஆனால் அதை குறித்து எதையும் யோசிக்காமல், பொல்லாதவர்களை குறித்து நாம் யோசிக்காமல், எரிச்சல் அடையாமல், கோபப்படாமல், அவர்களை குறித்து யோசிக்காமல் நம்முடைய வேலையை பார்த்து நாம போய்கிட்டே இருப்போம் சொன்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆகவே பிரியமானவர்களை மறுபடியும் சொல்லுகிறேன், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீர்கள். அவர்கள் பொல்லாதவர்கள், அவர்களை கர்த்தர் தான் திருத்துவார், நாம் அவர்களை திருத்த முடியாது. ஆகவே எரிச்சல் அடைய வேண்டாம், சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.